வணக்க நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கன்ஸ் கேமிங் அண்ட் த நூப்ஸ் செக்டர். நான் தான் உங்க ஹோஸ்ட் விஷால். நான் தான் உங்க ஹோஸ்ட் ஹர்ஷத். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சேலஞ்ச் பண்ணலான் இருக்கோம். என்ன சேலஞ்ச்னா பிஸ்டல் ஒன்லி சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் வெறும் பிஸ்டல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் மீலி வெப்பன்ஸ் அப்புறம் வந்து ப்ரைமரி வெப்பன்ஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நவீன் ஸ்பைடி. இவர் வேறு யாரும் இல்லைங்க, எங்களோட கசின் தான். இந்த இந்த சேலஞ்சை பற்றி நாங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அஸ். ஸோ வி ஜாயின் வித் திம். ஸோ வந்து எங்கள் க்ரூவில் வந்து எல்லாருமே ஸ்பைடி ஸ்பைடின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அது எங்களோட க்ரூவோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஐகானிக் ஒரு பேர் அது. ஸோ நீங்கள் வந்து எங்கள் க்ரூவில் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்கள் பேரில் இந்த சிம்பிள் போட்டு ஸ்பைடி அப்படின்னு உங்கள் பேரில் ஆட் பண்ணிக்கிட்டு எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புங்க. நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ரூவில் உங்களை சேர்த்துப்போம். அக்கௌண்ட்டோட ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து லிப்போகாவை தாண்டி போயிட்டுருக்கோம். எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்மால் வீட்டில் போயிட்டு பிஸ்டல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நம்ம சென்ட்ரல் ஏரியாவுக்கு போகலாம். ஜோன் ஜோன் ஜோனை நோக்கி போயின்னு இருக்கலாம் அப்படின்றதான் பிளான். ஸோ பிகினர்ஸ்க்காக என்னோட அட்வைஸ் என்னவென்றால், நீங்கள் வந்து இந்த எட்ஜ் ஆஃப் தி மேப்பில் இருக்கிற பிளேசஸில் போய் இறங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல லூட்டும் கிடைப்போம், நிறைய பிளேயர்ஸும் அங்கே வந்து இறங்க மாட்டாங்க. ஸோ உங்களால் லாங் டைம் இந்த கேமில் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ சில பேர் சீக்கிரமாக சாவறதுனால தான் உங்கள் ரேங்கிங் சிஸ்டமில் இருக்க ரேங்க் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா -30 அதுக்கெலாம் லீட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆக மைனஸில் போவோம். நீங்கள் சப்போஸ் ரேங்க் 2 அதாவது நம்ம பிளேயர் சிஸ்டமில் இருக்கிற ரேங்கில் வந்து நீங்கள் செகண்ட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ளஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். ஸோ நீங்கள் வந்து எல்லா விதமான திங்ஸையும் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் நல்லா லூட்டிங்கும் அடிக்கணும், நீங்கள் நல்லா சர்வைவும் பண்ணணும், நீங்கள் நல்லா ஹீலும் பண்ணணும், நல்லா கில்லும் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லெவலப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம பிஸ்டலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெசர்ட் ஈகிள் எடுத்திருக்கோம். டெசர்ட் ஈகிள் வந்து ஃபோர்ட்நைட்டில் ரொம்ப சூப்பரான கன். ஒன் ஷாட்லேயே கிட்டத்தட்ட 100 டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு கன். ஆனால் வந்து பப்ஜியில் பிஸ்டல்ஸ்க்கு அவ்வளோவா வந்து டேமேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏனே தெரில. பட் ஃபோர்ட்நைட்டில் ரொம்ப சூப்பரான கன் இது. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு டெசர்ட் ஈகிள் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னு தெரியல. மேக்ஸிமம் நான் வந்து இந்த மேக்ஸிமம் நார்மல் பிஸ்டல்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்கார்பியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து வேறு ஏதாவது கன் கிடச்சா நான் மாற்றிப்பேன். ஸோ ஸ்கார்பியன்னு ஒரு விதமான பிஸ்டல் தான். நீங்கள் ஸ்கார்பியன் வந்து பிஸ்டல் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, அது எஸ்எம்ஜின்னு நினச்சிக்காதீங்க, அது ஒரு பிஸ்டல் தான். ஸோ உங்களோட ரேங்கிங் சிஸ்டம் பற்றி பேசும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு இருக்கேன். அதாவது என்னென்னா உங்கள் ரேங்கிங் சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் ஒரு 4 க்ரைட்டீரியா இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கில்ஸ். ஸோ கில்ஸ் வந்து நீங்கள் எத்தனை கில்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க்களோட அந்த ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட சர்வைவிங் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில கேமில் வந்து 30 minutes சர்வைவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டைமை வச்சு பார்க்கும்போது எத்தனை நிமிஷம் நீங்கள் சர்வைவ் பண்ணீங்களோ அது வச்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. செகண்ட் வந்து மெடிக் அந்த பாயிண்ட் வச்சு சர்வைவல் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க, கன்ஸ் வெப்பன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் கூட பாயிண்ட்ஸ் எல்லாம் கணக்கு வரும். ஸோ வந்து ஆர்கேடில் வந்து கேம் டோக்கன்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ நாங்கள் ஆர்கேட் விளையாட வரோம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருந்தால் இது மாதிரிலாம் நீங்கள் விளையாடலாம், ஜாலியாக தான் இருக்கும். மோல்டோ காக்டெயில். மோல்டோ வந்து நல்ல கிரனேட் தான். அது வந்து ஃபயர் உண்டாகும், ஃபயர் வந்தவொடனே எல்லா எரிய ஆரம்பிக்கும். ஃபயர் டேமேஜ் வந்து ஒரு 5 seconds அந்த மாதிரி லாங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்காரல் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு ஆனால் M416 ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்த அந்த டெசர்ட்டிக்கலை நான் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக P92 எடுத்திருக்கேன். P92 வந்து 15 bullets உங்களால் ரோல் பண்ண முடியும். அதுவே வந்து டெசர்ட்டிக்கலில் 7 bullets தான் அட் அ டைம் பண்ண முடியும். அதுவே வந்து P92லேருந்து நீங்கள் வந்து மேக் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 bullets லோட் ஆகும். ஸோ P92 வந்து ரொம்ப ஸ்பீடாக சுடும், உங்களால் ஈஸியாக உங்கள் எனிமீஸை வந்து காலி பண்ண முடியும். ஸோ அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். ஷாஃப்ட் ஆஃப் ஷார்ட் கன்னும் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து பிஸ்டலில் வராது, அது வந்து ஷார்ட் கன் தான். ஆனால் அது செகண்டரி வெப்பனாக வரும்.
ஸோ P92க்கு உங்களுக்கு தேவையான புல்லட்டு பார்த்தீங்கன்னா 9mm புல்லட்டு. ஸோ மேக்ஸிமம் நிறைய இடத்துல 9mm கிடைக்கும். ஸ்கார்பியனுக்கு அதுவா ஷிப் இது ஸ்கார்பியனுக்கு வேறு ஒரு புல்லட், நாங்கள் அப்புறமா அதை பற்றி சொல்கிறோம். ஆனால் வந்து ஸ்கார்பியன் வந்து அவ்வளோ அண்டர் ரேட்டட் கன் தான், ஆனால் வந்து அது ஓகேஷாக ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கார்பியனோட வந்து பவர் ஜாஸ்தி, ஸ்கார்பியனோட ஷூட்டிங் பவர். ஸோ அவங்க பாருங்களேன், அங்கே வந்து ஒரு ஃப்ளேர் கன் அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே கன்ஃபார்மாக போய் லூட் அடிக்கணும், ஆனால் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வெறும் பிஸ்டல் தான் இருக்குது அர்ஷத், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட நல்ல கன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போயிட்டு அங்கே இருக்க லூட்டை நம்ம எடுக்கலாம். ஸோ சர்வைவிங் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. ஆனால் நீங்கள் சாதாரணமாக போனாவே அங்கே செம்ம ஃபைட்லாம் நடக்கும், உங்களுக்கு செமையாக டேமேஜ் ஆகும், செம பிரச்சனையாக இருக்கும். நவீன்ஸ் படி என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு சப்போஸ் ஃப்ளேர் கன் கிடச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ளூ ஜோனில் இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ப்ளூ ஜோனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து உங்களுக்கு கார் கிடைக்கிறது, கார் அந்த ட்ரக் டேங்க் சாரி அந்த டேங்க் கிடைக்கிறதுல தான் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வெப்பன்ஸ் கிரியேட் கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து எட்ஜ் ஆஃப் த ஜோன், அதாவது அந்த சர்க்குலர் ஜோனோட எட்ஜில் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமீஸ் அந்த இடத்துக்கு வரத்துக்கும் டைம் எடுக்கும், உங்களால் ஈஸியாக வந்து அந்த கிரேட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஸோ ஏன் வந்து ப்ளூ ஜோனில் இருக்கும்போது அவங்க ஃப்ளேர் கன் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீப் கிடைக்காதுன்னா, அங்கேருந்து உங்களுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்காக தான் அந்தமாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப காண்டாயிடாதீங்க அவங்க மேலே. ஸோ நம்மளுக்கு உசி கிடச்சிருக்கு, ஆனால் உசி நம்மளுக்கு தேவையே இல்லை, பிகாஸ் வி நீட் ஓன்லி பிஸ்டல்ஸ், மீலி வெப்பன் பேன் தேவையே இல்லை. ஸோ வந்து உசி தான் இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் ஷூட்டிங் கன் இந்த கேம். இது வந்து டிப்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த டிப்ஸ்லாம் சில டைம்ஸ் படிங்க, ஏன்னா வந்து அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உசியை வந்து நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் P92 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, P92 ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி தான். என்ன யாரும் பேக்லன் சொல்கிறாங்க நவீன், வேற யாரும் இருக்குங்க? ஓ அங்க ஒரு எனிமி இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னங்க அதுக்குள்ள செத்து போயிட்டாரு? நான் போய் என் கையால் அவரில் போடலான்னு இருந்தேன். பரவாயில்ல, நம்மளுக்கு தேவையில்லாத மொத்தத்தையும் அவர் வச்சிருக்காரு, கன்ஸ் வச்சிருக்காரு. ஐயோ மினி 14 விட்டுட்டோமே. UMP-45 ரொம்ப சூப்பரான கன்ஸ் அவுட்டாது நேரிடுது. என்ன சேலஞ்ச் பண்ணி தானே ஆகணும். இப்போ நம்ம கரண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பிரிசனுக்கு பக்கத்தில் இருக்கும். நம்ம இந்த சேலஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வெஹிக்கிளையும் எடுக்க தோணல. ஓ மை காட், பேக்லேருந்து யாரோ சொல்கிறாங்க. யா எனிமி பிஹைண்ட் த ட்ரீ. போடு 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 மண்டேலே போடு. ஓ மை காட், யூ கில்ட் ஹிம் வித் ஹெட் ஷாட். அவர் பேர் பாருங்கள், லாஸ்ட் காட், லாஸ்ட் காட். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வீட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மேக் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து 20 புல்லட்ஸ் நம்ம ரீலோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ 33 கன்ஸில் வந்து உங்களுக்கு சப்ரஸர் இருந்தால் ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் சப்ரஸர் கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ சப்ரஸர் பற்றி நாங்கள் போனோம் கிடச்சிருச்சு. ஸோ சப்ரஸர் பற்றி போன வீடியோ நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து போன வீடியோ போய் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். வந்து இங்கேயே வெயிட் பண்ணுவோம் ரெட் ஜோன் முடிகிறதுக்கும். ஸோ நம்ம நம்ம கன்னில் வந்து நம்மக்கிட்ட சப்ரஸர் இருக்குது, அதுக்கப்புறம் மேக் இருக்குது, க்ரிப் ஒன்று தேவை. பட் இந்த க்ரிப் நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ அதை கீழே வச்சிடலாம். ஸோ ரெட் ஜோன் முடிஞ்சிடுச்சு, இப்போ மூவ் பண்ணணும். ஸோ சப்ரஸ் பிஸ்டல் வித் அந்த ரெட் டாட் சைடு வந்து ரொம்ப டெட்லியான காம்போங்க. உங்களால் ஒரு சாதாரணமான ஸ்டாண்டர்ட்
எந்த ஃபிட்டிங்கும் இல்லாத கன் அளவுக்கு உங்களால் ஷூட் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்டல் P-92. ஸோ அங்கே ஆக்சுவலாக ஒரு எனிமி பைக் எடுத்துகிட்டு போகிறாரு நம்மளை. ஆக்சுவலாக P-92 ரேஞ்ச் வரும், ஷூட்டிங் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல கன்னுன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இங்கேருந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பிஸ்டலில் வந்து ஸ்கோப் யூஸ் பண்ண முடியாது, அதனால் உங்களால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற எனிமீஸ்லாம் உங்களால் போட முடியாது. ரொம்ப கிட்ட இருக்கிற எனிமீஸ்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட ரெட் டாட் இருக்குது, நவீன் ஸ்பைடி கிட்ட வந்து இந்த ஸ்கோப் இருக்குது, நார்மல் ஹாலோஸ்கோப். ஹாலோகிராஃபிக் சைட். யா ஸோ வந்து பாருங்களேன், அலைவு வந்து 28 பீப்புள் தான். பிஸ்டல் வச்சு இவ்வளோனால சர்வைவ் பண்ணிட்டுருக்கோம் வந்து பெரிய விஷயம். ஸோ நவீன் ஸ்பைடியை தவிர மிச்ச எல்லா டீம்மேட்டும் அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா நவீன் ஸ்பைடி நம்ம கூட இருக்காரு, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. இதை வந்து வீரத்து கோலி மாதிரி சொல்லணும்னா சேலஞ்ச் அக்செப்டட். ஸோ இப்போ நம்ம ஜோன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் கிளிப்ஸ் எங்களால் தர முடியாது, ஏன்னா டைம் வந்து 30 மினிட்ஸுக்கு மேலே போகும். ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபைனல் ஜோன் வந்துடுச்சு, எஸ்கேப் ஆகிட்டு இருக்கட்டும். ஓ மை காட், புல்லட் புல்லட் நம்மளை சொல்கிறாங்க, நம்ம எஸ்கேப் ஆகவே ஆகணும். ஸோ 6 பீப்புள் அலைவ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நவீன் ஸ்பைடியை நல்லா சுட்டுட்டாங்க, அவள் ஹீல் பண்ணி ஆகணும். நம்மளும் யாரோ சொல்கிறாங்க நவீன் ஸ்பைடி நாக் அவுட், நம்ம டோட்டல் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸ் வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து சூப்பராக ரெக்கார்டே க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் பிளேஸ் வந்து யாராலையும் எடுத்ததாக வந்து பிஸ்டல் வச்சு அதுவும் நம்ம தான் எடுத்திருக்கோம். ஆமாம், ரொம்ப ஆக்சுவலி ஃபஸ்ட் பிளேஸ் கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ ஐ ஆம் த எம்டிபி. ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ கைஸ், பாய்.